பொறுத்த வரைக்கும் உள்ளார நிறையா படத்தை கலாச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முத எடுத்தோன்னே சிவா ஒரு ரகசிய பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஐபிஎஸ். இது எதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதில் சில விஷயம் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். அவர் அழிந்துக்கிட்டே பதவியேற்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா துப்பறிவாளன் விஷாலையும் கலாச்சிருக்காங்க இந்த படத்தில். சேம் அதே கெட்டப்பில் தான் இருக்கார். அடுத்தது சிங்கம் த்ரீ படத்தில் சூர்யா எப்படி ஒரு ஃப்ரேம் வந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்தது சத்யராஜ் அல்வா கடைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு அல்வா ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரேமில். அப்புறம் சிவாவோட ரெகுலராக வர காமெடி தான் லெமன் இன் த ஸ்பூன். அடுத்தது ஒரு சாக்கு மூட்டை வச்சுட்டு எகிரி எகிரி குடிச்சு போன மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, அதாவது சேமு. அடுத்தது தோனி படத்தை வந்து ஸ்மோல் பண்ணியிருக்காங்க, தி அன்டோல்ட் ஸ்டோரி தோனிது. அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒபாமா வந்து சிவாக்கு ஒரு மெடல் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபில் வச்சு ஒரு ஃபேம் இருக்குது. அடுத்தது துப்பாக்கி படத்தை கலாச்சிருக்காங்க, விஜய் எப்படி கன் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே. அடுத்து இன்னொரு ஃபேமில் பார்த்தீங்கன்னா சிவா வந்து பனியனோடு வருவார், அவரோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இதை பார்க்கும்போதே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சால் சரி. அடுத்தது வேலையில்லா பட்டதாரி படத்தையும் கலாச்சிருக்கிறாரு, அதில் தனுஷ் யூஸ் பண்ண அதே வண்டி தான். அடுத்து விக்ரம் வேதா படத்தை வச்சு பங்கமாக கலாச்சிருக்காரு. அதில் எப்படி ஒரு கதை சொல்லட்டுமா சார்னு கேட்கும்போது அந்த கதை வருமானம் இல்லை அதெல்லாம் ஒரு ஒன்றும் வேணான்னு சொல்லி செம்மையாக கலாச்சி விட்டுருக்காரு. இதை வச்சு இப்போ நிறையா மீம் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த மீமை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் மனோபாலா இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. புத்தகம் படத்தில் கிளைமேக்ஸில் எப்படி காதல் அகர்வால் பாடினாங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஹீரோயின் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. அடுத்து நீதானியின் ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்கு அந்த ஃபஸ்ட் லுக் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இதில் விஷால் பேரும் யூஸ் பண்ணியிருக்காங்க, திருட்டு விசிறி ஆணையன்னு சொல்லிட்டு விஷாலை போட்டிருக்காங்க விஷால் பேரை. அடுத்து மெசல் படத்தில் விஜய் எப்படி கைகாம் போகிறோம் அதே மாதிரி ஒரு ஸ்டில்லு. எந்தெந்த படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெசலு, அடுத்து மங்காத்தா யூஸ் பண்ணியிருக்காங்க சதீஷை வச்சு. ஆனால் இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் 1000 ரூபா நோட்டுங்க. அடுத்து 24 படம் சூர்யாவோட இது, பேசிக்கலி அந்த வாட்ச் மெக்கானிக்னு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருக்குது. அடுத்து இதுவும் மெசல் படம் தான், சத்யராஜ் அந்த விஜய் மீட்டிங் அப்போ நடக்கிறது. அடுத்து காட்ஃபாதர் படத்தையும் இதில் ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். ஒரு குதிரை வந்து பெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு ஆம்பளை படம் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதில் எப்படி கார் பறந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் ரீசனே இல்லாமல் கார் பறக்குது.
ஏன்னா சிவாவோட டான்ஸ் மூமெண்ட் இதில் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். மல்லையா, விஜய் மல்லையாவை நல்லாவே கலாச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மல்லையா சர்பத் கடைன்னு சொல்லி போட்டு சில இமேஜ் சில ஃப்ரேம்க்கு எனக்கும் அர்த்தம் புரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதுதான், இந்த படத்தோட நெகட்டிவ் கேரக்டர் அதாவது வில்லன் ரோல் வந்து யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கான சில க்ளூஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா சதீஷ் வந்து மங்காத்தா அஜித் மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷைடில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேமில் வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் சதீஷ் வந்து மேக்கப் போட்டு காமிச்சிருக்காங்க, மாஸ்க்லாம் போட்டு பின்னாடி வந்து மிலிட்ரி மேன்ஸ்லாம் அவர் பிடிச்சிருக்கிற மாதிரி. அந்த மிலிட்ரி மேன் தொப்பியில் பார்த்தீங்கன்னா பீன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதை நான் கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து இதில் பார்த்தி பி எப்படி ஃபஸ்ட் பார்ட்டில் டீங்கிற ஒரு கேரக்டர் ஒரு அந்த பாட்டி அந்த டீங்கிற கேரக்டர் வந்துச்சு, அதே மாதிரி இந்த படத்தில் பி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. பீங்கிற கேரக்டர் தான் இதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போதே யார் பி இன்ஷியல் ஆரம்பிக்கிறோம் அங்கே தான் நெகட்டிவ்னு தெரியும்.